பகவான் என்ன சொல்கிறார் என்றால், அம்மா பார்வதி எனக்கு மேலாக ஒரு தெய்வம் இருக்கு என்றால் அது யார் என்று கேட்டால், சூரியன் என்னுடைய வலதுகண், சந்திரன் என்னோட இடதுகண். அம்மா என்ற ஆதிபராசக்தி இடத்திலே பகவான் சொன்னபோது ஆதிபராசக்தி பார்த்தால், பகவானே பரம்பொருளே, அதாவது இரவு எதற்காக வருகிறது, பகல் எதற்காக வருகிறது என்று பகவானிடத்திலே கேட்கின்றார். பகவான் என்ன சொல்லுகிறார் பாருங்களண்ணா, ஒன்னு ஒன்னாண்டி உடையவன்மா, ஒன்னு ஒன்னாண்டி உடையவன் அம்மா, ரெண்டோ ரெண்டாண்டி ஈஸ்வர அருணாந்தாண்டி அம்மா, மூணோ மூணாண்டி முக்கள் அம்மா, நாலோ நாலாண்டி நல திசைகளும் அம்மா, அஞ்சோ அஞ்சாண்டி அண்டாண்டி ஏ அஞ்சாண்டி அலை கடலுமே மேனாந்தாண்டி ஏ அலை கடலு நாந்தாண்டி அம்மா, எட்டும் எட்டாண்டி எட்டாண்டி ஏ எட்டாண்டி எட்டு மலைகளும் நாந்தாண்டி நாந்தாண்டி ஏ மலைகளும் நாந்தாண்டி 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 உமையவளே, ஒன்றும் ஒன்றாண்டி உடையவன் நான் தாண்டி, பத்தும் பத்தாண்டி பகவானும் நான் தாண்டி. அதோடு மட்டுமல்லாமல் அசைந்தா கைலாசமே அசையும், பகவான் அசைந்தார். அதோடு மட்டுமல்ல, நான் ஆடி அசைஞ்சேன்னு வச்சுக்கோ, பூலோகமும் சேர்ந்து ஆடும். ஆமாம், என்னுடைய தத்துவம் அதுதான் அம்மா.